25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. விக்ன நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிஏ ஃபாரின்ல போயிட்டு எம்பிஏ எப்படி படிக்கிறது, அது என்னென்ன இன்ஸ்டியூஷனை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது வந்து எம்பிஏ. இது வந்து நிறைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டில் வந்து அந்த எம்பிஏ வந்து என்றைக்குமே அவங்க மைண்ட் விட்டு போவே போகாது இல்லையா. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மைண்டில் வந்து இந்த எம்பிஏ வந்து நின்றுடும். ஏன்னா அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கார்பரேட் வேர்ல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு டாப் பொசிஷன் அவங்களுக்கு போகணுன்னா இந்த எம்பிஏ ஒரு டிகிரி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ அடிஷனாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ எப்படி இந்த எம்பிஏ வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறதா இன்றைக்கி நம்ம வந்து மேஜராக வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த டிகிரி முடித்தாலுமே, 3 இயர்ஸ் டிகிரி எந்த டிகிரி முடித்தாலுமே ஸ்ட்ரெயிட்டாக எம்பிஏ போகலான்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. பட் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேர்ல்ட் ரேங்கிங் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஸ்கூலில் போய் எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ அந்த எம்பிஏ வந்து மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்க பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஒரு ஃப்ரெஷர் வந்தாலுமே ஃபஸ்ட்டு சொன்னால் எம்பிஏ படிக்கணும் எம்பிஏ படிக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு ஆவரேஜான பிஸ்னஸ் ஸ்கூலோ இல்லை ஒரு பிலோ ஆவரேஜ் பிஸ்னஸ் ஸ்கூலோ எம்பிஏ டைரெக்டாக ஃப்ரெஷர்ஸ்க்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் ஒரு வேர்ல்ட் ரேங்கிங் பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் நீங்கள் படிக்கணும், ஒரு டாப் 50 டாப் 100 வேர்ல்ட் ரேங்கிங் பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எம்பிஏ பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எதுக்கு அந்த மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அந்த வேர்ல்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த டாப் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடன்ஷியா பிஸ்னஸ் ஸ்கூல்னு ஒன்று ஃப்ரான்ஸில், அவங்களோட எம்பிஏல பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 7 to 8 இயர்ஸ் ஆவரேஜ். அப்போ வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் பீப்புள் கூட வந்து அந்த கிளாஸில் படிப்பாங்க. அதனால தான் அவங்க மினிமம் 3 இயர்ஸ் கேட்குறாங்க. ஒரு ஃப்ரெஷரால் அந்த கிளாஸ்க்குள்ளே போனாங்கன்னா அவனால் அவங்க என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்க கிளாஸில், எந்த ஒரு கேஸ் ஸ்டடியாக இருந்தாலுமே எந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணுறப்ப கூட அந்த மாணவன் ஒரு ஃப்ரெஷரால் போயிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்தானா அவனால் அந்த அந்த டிஸ்கஷனே அவனால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் வேர்ல்ட் ரேங்கிங் பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இல்லையா நான் வந்து ஃப்ரெஷராக இருந்து நான் எம்பிஏ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து எம்பிஏ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். எங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு எம்பிஏ அலோவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிஏ வந்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 இயர்ஸ் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷரால் வந்து அவங்களோட ஒரு டிஸ்கஷன்லேயோ ஒரு இன்வால்மெண்ட்டோ ஒரு கேஸ் ஸ்டடீஸ்லேயோ அவங்கள இன்வால்வ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் வேர்ல்ட் ரேங்கிங் பிஸ்னஸ் ஸ்கூலில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளால் மட்டும்தான் உள்ளே போயிட்டு சர்வே பண்ண முடியும். அது வந்து அந்த ஃபார் அந்த ஒரு டாப் பொசிஷன் போகிற ஒரு பீப்புளுக்கான ஒரு எம்பிஏ. இல்லை எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு வந்து எனக்கு வந்து இருந்தாலும் எனக்கு நான் வேர்ல்ட் ரேங்கிங் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டைரெக்டாக எம்பிஏ போகாதீங்க. மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு கோர்சஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளேயே வந்து நமக்கு நிறைய இருக்கும். அது மாதிரி கோர்சஸ் போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் இன் டு தி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கார்பரேட்குள்ளே போனால் நீங்கள் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் போவீங்க. பட் ஃபாரின் டாப் யூனிவர்சிட்டி எம்பிஏ முடிச்சிங்கன்னா நீங்கள் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதோட பே ஸ்கேல் எல்லாமே அதிகம், அங்கே ஒரு ஃப்ரெஷரால் வந்து கம்பீட்டே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் என்ன யார் யார் ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு வேர்ல்ட் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு நீங்கள் எம்பிஏ படிக்கலாம். பட் டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டியில் போகிறப்ப எக்ஸ்பீரியன்ஸோட போனீங்கன்னா அதோட வேல்யூ அடிஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே பிரகாரம் எம்பிஏல வந்து நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு எப்படி ஒரு என்டையர் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு தான் நீங்கள் வந்து ஒரு எம்பிஏல வந்து நீங்கள் ஜென்ரலாக படிப்பீங்க. எந்த ஒரு புது கம்பெனிஸ்குள்ளே போனாலுமே நீங்கள் ஒரு டாப் டாப் பொசிஷன் நீங்கள் மேலே போகிறப்ப உங்கள் கீழே இருக்கிற சப்ஆர்டினேட்ஸோ இல்லை வந்து உங்களுக்கு ஃப்ளோரில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டாப் பொசிஷன்லேருந்து ஒரு நல்ல டிசிஷன் மேக் பண்ண முடியும். எம்பிஏ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங். யார் நல்ல டிசிஷன் மேக் பண்ணி ஒரு கம்பெனியை வந்து ப்ராப்பராக ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனாக மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஒரு மேக்ஸிமம் அசெட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான
ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிஏ பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பாங்க, ஆப்ரேஷன் பற்றி தெரிஞ்சுப்பாங்க, சப்ளை செயினை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பாங்க, அக்கௌண்டிங் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஒரு என்டர் ஆகணும், ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கணுன்ற வரைக்கும் எல்லாமே அவங்க வந்து அந்த எம்பிஏல தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் ஃபாரினில் போய் நம்ம படிக்கக்கூடிய ஒரு எம்பிஏ வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டா வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா லைஃப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக பெரிய பொசிஷனில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இப்போது இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் எம்பிஏ அப்படின்னு நம்ம போகக்கூடிய ஒரு மாணவர்கள் வந்து இன்னொரு விஷயம் என்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து ஒரு டாப் பிஸ்னஸ் ஸ்கூல் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தா ரேங்கிங்ன்ற ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அக்ரிடேஷன் சொல்லுவாங்க. இந்த மொத்தம் வந்து வேர்ல்டில் இருக்க டாப் பிஸ்னஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்ரிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க. அந்த 3 அக்ரிடேஷன் என்னென்ன அக்ரிடேஷன் பார்த்தீங்கன்னா ஏஏசிஎஸ்பி, டபிள்யூஏசிஎஸ்பி, அது வந்து அமெரிக்காவோட ஒரு அக்ரிடேஷன். அதே பிரகாரம் இன்னொரு அக்ரிடேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎம்பிஏ, ஆம்பான்னு சொல்லுவாங்க, அது யூகேவோட அக்ரிடேஷன். இன்னொரு அக்ரிடேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விஸ், இக்யூயூஐஎஸ். ஸோ இந்த 3 அக்ரிடேஷன், அந்த ஈக்விஸ் வந்து யூரோப்பியன் யூனியனோட அக்ரிடேஷன். இந்த 3 அக்ரிடேஷனும் சேர்ந்தது தான் ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, ஆர் ட்ரிப்பிள் க்ரௌன் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிஸ்னஸ் ஸ்கூல் தான் இந்த ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க. அந்த 3 பிஸ்னஸ் ஸ்கூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎம் கொல்கட்டா, ஐஏஎம் இந்தோர், அப்புறம் ISB, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஹைதராபாத். இந்த 3 பிஸ்னஸ் ஸ்கூல் தான் இந்தியாவில் வந்து ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் வந்து வச்சுருக்காங்க. வேர்ல்டில் வந்து எந்த பிஸ்னஸ் ஸ்கூல், எந்த கண்ட்ரியில் மேக்ஸிமம் ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூகே. யூகேயில் மொத்தம் 25 யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கிற பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க யூகேயில் மட்டும். யூகே தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் மொத்தம் 16 பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் வந்து ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் உள்ள பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே வந்து யூஎஸ், யூகே அப்படி தான் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஃப்ரான்ஸ்லேயும் வந்து ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் பிஸ்னஸ் ஸ்கூல் 16 இருக்குது. அவங்க தான் வந்து உலகத்திலே வந்து செகண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் பிஸ்னஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க. நம்ம மேஜராக யோசிக்கக்கூடிய யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் தான் வந்து ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குது. அங்கே இருக்க பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஏசிஎஸ்பி அமெரிக்கன் அக்ரிடேஷன், அந்த அக்ரிடேஷன் எல்லா பிஸ்னஸ் ஸ்கூலும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 3 அக்ரிடேஷன் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் தான் வந்து யூஎஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் பார்த்தோன்னா எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த ஏஎம்பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த அக்ரிடேஷன் வாங்குறதுக்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும். இந்த ரேங்கிங், இந்த சர்வே எல்லாமே இருக்குது. அதே பிரகாரம் அவங்க சேலரி பேக்கேஜும் வந்து இந்த ரேங்கிங்கில் வந்து அப்ளிகபிள் வரும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அக்ரிடேஷன் வாங்குறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரிப்பிள் அக்ரிடேஷன் இது எல்லாமே வச்சு நம்ம செக் பண்ணோன்னா கண்டிப்பாக மாணவர்களால் ஒரு நல்ல கண்ட்ரியை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்கூல்லையும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிஸ்லையும் எம்பிஏ தாராளமாக படித்து டாப் பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ், 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்விக் குழுமங்கள் கோவை.